இந்த 6 கிரகங்கள் சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதை பத்தி கேட்டிருக்காங்க. அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். கண்டிப்பா அதை பற்றி அகசிய படிச்சதும் வணக்கம் ரோஜா டிவி நேயர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க இருக்கிறோம். இதற்கு முன்பு பாபு அவர்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு, சில கேள்விகளுக்கு அவர்கள் பதிலளித்தார்கள். அதையெல்லாம் நீங்கள் படித்துவிட்டு அதற்கெல்லாம் உங்களுடைய அந்த கருத்துக்கள் மிக அருமையாக பதிவிட்டுள்ளீர்கள். இன்றும் நீங்கள் கேட்ட கேள்விகளில் இருந்து சிலவற்றை தேர்ந்தெடுத்து அதற்கு நம்முடைய அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்கள் துல்லிய வழங்க இருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? இப்போ நல்லா இருக்கு சார். போன தடவை நீங்கள் சொன்ன அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை நம்மளுடைய ரோஜா தமிழ் டிவியினுடைய வியூவர்ஸ் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து பாராட்டியிருக்காங்க. அதே போல் இந்த தடவையும் உங்கள்கிட்டருந்து நீங்கள் அவங்களுடைய கேள்வி பதிலுக்கான பதிலை வழங்கினீங்கன்னா நல்லா இருக்கும். அதில் முக்கியமாக அவங்க எதிர்பார்க்குறது சார், போன தடவை நீங்கள் இந்த 6 கிரகங்கள் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதை பற்றி கேட்டிருக்காங்க. அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். கண்டிப்பாக அதை பற்றி அகசிய படிச்சதும் இந்த 6 கிரகங்கள் செயற்கையினால் எந்த ஒரு குழப்பமும் அடையவான மக்கள், அதனால் பெரிய பாதிப்பு கிடையாது. ஆனால் இந்த செயற்கையினால் அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம், அதனால் சில அரசியல்வாதிகளுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படும். அரசியல்வாதிகளால் பெரிய பிரச்சனைகள், அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுப்பாங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஆகும். அதனால் பெரிய பாதிப்புகள் ஏற்படும். ரெண்டு 3 அரசியல்வாதிகள் முக்கிய பதவியில் இருக்க சொல்ல கூட கைதாவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. வெள்ளையநாடு பொருளாதார வீழ்ச்சிகள், பெரிய வெள்ளைநாட்டில் இருக்கக்கூடிய நாட்டிலெல்லாம் பொருளாதார வீழ்ச்சிகள் அதிகமாக ஏற்படும். இதோட சேர்க்கை 2வது மாதம் பிப்ரவரி மாதம் அடுத்த வருஷம் எண்டு முதல்ல எல்லாமே இந்த பொருளாதார வீழ்ச்சியில் தான் இருப்பாங்க. இந்த செயற்கையினால் அரசியல் பாதிப்புகளில் கேரளாவில் கொஞ்சம் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சில பிரச்சனைகள் கேரளாவில் கண்டிப்பாக அந்த தினத்தில் நடக்கலாம். அதே நேரத்தில் வெள்ளையநாட்டில் ஒரு இடம் பற்றின ஏறியது, இல்லை ஒரு கோயில், அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ளே ஒரு விமானம் நெருங்க போது அந்த ஒரு விமானம் நெருங்கி விழப்போகிறத பார்ப்பாங்க. அமெரிக்கா பல கண்ட்ரியில் பல விமானங்கள் ரத்தாக போகுது, பல விமானங்கள் பிரச்சனை வரப்போகுது, பல விமானங்களை ரத்து பண்ணிடுவாங்க. இந்த 6 கிரகத்தோடு சேர்க்க பொருளாதார வீழ்ச்சி, பொருளாதார குறையதை பார்க்க போகிறாங்க. இந்தியாவிலும் கொஞ்சம் பொருளாதாரம் குறைய போகுது. காய்கறிகள், அரிசி இந்த பிப்ரவரி மாதத்தில் கொஞ்சம் ஏறப்போகுது. இதெல்லாம் கொஞ்சம் ஏறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் பிடிபடாத ஆட்கள், எங்கோ மறைஞ்சு இருக்கக்கூடிய ஆட்கள், இவங்களெல்லாம் இப்போ பிடிபட்டுருவாங்க. இவங்களெல்லாம் வந்து கைது பண்ணிடுவாங்க, இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு நிலைமெல்லாம் ஏற்பட போகுது. கரையோர பகுதியில் ஒரு கப்பல் வந்து ஒதுங்கிடும். ஒரு கப்பல் வந்து எரியதை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. அதெல்லாம் எல்லாம் பார்ப்பாங்க. ஒரு பெரிய கண்ட்ரி, மிகப்பெரிய கண்ட்ரியில் அமெரிக்கா இருக்கலாம், லண்டன் இல்லை பிரான்ஸ், அந்த மாதிரி கண்ட்ரியில் மக்கள் கொடிப்பிடிக்க போகிறாங்க. பொருளாதார வீழ்ச்சியை பற்றி அவங்க கொடிப்பிடித்து ரொம்ப ஆர்ப்பாட்டத்தை பண்ணக்கூடிய நிலைமை வரும். ஒரு பெரிய நிலைமை, இறக்கிற நிலைமை, அதாவது ஒரு பெரிய தலைவர் வந்து அவரை பதவி விட்டு இறக்கணும்னு சொல்கிற நிலைமை ஏற்படும். அதுக்கான போர்க்கொடியும் இது பண்ணுவாங்க. அந்த நிலைமை ஏற்பட போகுது. இந்த விஷயம் இல்லை, ஒரு பெரிய அளவில் நல்லடக்கம் ஏற்பட போகுது. இந்த இதுக்கு இல்லை, அதெல்லாம் அடுத்த மாதம் நடக்க போகுது. ஸோ இந்த கிரக சேர்க்கைக்கு அதுக்கும் இல்லை. நாலு கிரகம் வந்து பூமியோட நடுபாகத்தில் வடக்கு பாகத்தில் அதை கூடுறத பார்ப்பாங்க. இதெல்லாம் எல்லாம் பார்க்க போறாங்க. அந்த நாலு கிரகமும் அழகாக கூடி நிற்கிறத எல்லாரும் பார்ப்பாங்க. ஒரு கை விரிஞ்ச தோரணம், ஒரு கை போல, அது ஒரு ரூபம் போல, அது அழகா அந்த நாலு எதுவும் இருக்க போறத பார்க்க போறாங்க. இதெல்லாம் பெரிய டெலஸ்கோப்ல பார்ப்பாங்க. அந்த 27ஆம் தேதி தான் முக்கியமாக. அந்த 27ஆம் தேதி வந்து சில இடத்துல வந்து வெயில் அதிகமாக இருக்கும், சூடு அதிகமாக இருக்கும், ரொம்ப சூடாக தெரியும். சில இடத்துல வந்து அதிகமான பனி இருக்கும், சில இடத்துல மழை இருட்டு போல் ரொம்ப இருட்டாகி மழை பெய்யும். அந்த மாதிரி அந்த பூமியை கூட அதை மறைக்கக்கூடிய நிலமை இருக்குது. அந்த மாதிரி கிரகங்கள்லாம் வர சொல்ல அந்த மாதிரியாக நடக்கமே தவிர மற்றபடி பெரிய ஆபத்துக்கள் கிடையாது. மக்கள் பீதி வேணாம், மக்கள் எந்த மக்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது, மக்கள் அதனால பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இதோடு இதுதான் 2 வருஷம் 1.5 வருஷம் அடுத்த வருஷம் அதில் வரக்கூடிய பிரச்சனை அரசியல்வாதிகளுக்கோ பெரிய பெரிய தலைவர்களுக்கோ வரக்கூடிய பிரச்சனைகள் வரலாமே தவிர இதில் எந்த ஒரு இது ப்ராப்ளமும் கிடையாது. இது வரைக்கும் இதை பற்றி நீங்கள் பொறுமையாக நிதானமாக விளக்கமாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். எல்லாமே இது போல பல சுவாரஸ்ய தகவல்களுக்கு ரோஜா தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி நியூ அப்டேட்ஸையும் தெரிந்து கொள்ளுங்க.